நம்ம காவடி முத பாட்டு வேணா முத வீடியோ முன்னால போட்டிருக்கேன், போய் பாருங்க. இது ரெண்டாவது வீடியோ. இப்போ காவடி வந்து பார்த்தீங்கன்னா ஆத்துக்கு வந்தாச்சு. இப்போ இது பார்த்தீங்கன்னா நாமக்கல்லேருந்து காவடி வந்திருக்காங்க. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலதாளத்தோட லாரியில் வந்து கவலமலைக்கு போகிறதுக்காக எல்லாம் வந்துருக்காங்க. இது இதெல்லாம் நாமக்கல் காவடி. இவங்க குட்டீஸுங்களாம் முதற்கொண்டு எவ்வளோ ஜாலியாக ஆடிக்கிட்டு என்ஜாய் பண்ணுங்க. பாருங்கள் வேல் வச்சிருக்கு. இந்த பையன் வந்து இருக்க அந்த காவடி வந்து பார்த்தீங்கன்னா வெட்டிவேர் காவடிம்பாங்க. அதாவது வெட்டிவேரால் சுத்தமான வெட்டிவேரில் செய்யப்பட்ட காவடி. இந்த காவடி அங்கே கொண்டுட்டு போய் அந்த மலையில் சாத்திட்டு அந்த வெட்டிவேர்லாம் அங்கே வச்சுட்டு காவடி மட்டும் எடுத்துகிட்டு வருவாங்க. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தீர்த்த மலை எடுத்து சூப்பராக அழகாக போயிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா நம்ம காவடிக்கு உள்ள நாங்கள் போயிட்டுருக்கோம். எல்லா பூ இதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். ஆற்றில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து கொஞ்சமாக இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அசிந்த இருக்குது. அதுலேயே நாங்களாம் குளிச்சுட்டு அங்கேயே காவடியெல்லாம் கழுவிட்டோம். அதில் குளிக்கிறோம், குளிக்கலாம். இருந்தாலும் கெட்ட தண்ணிங்கிறனால ஒரு சேராமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறனால நாங்கள் எல்லோரும் இங்கேயே குளிச்சுட்டு இப்படியே காவடியெல்லாம் கழுவிட்டு அப்படியே பூஜை போடுறதுக்கு அப்படி போகிறோம். எங்க இருந்து வந்தாலும் சரி நேரா ஆற்றுக்கு வருவாங்க. ஆற்றுல வந்துட்டு இங்க வந்து காவடியெல்லாம் நனைச்சிட்டு அவங்களும் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூ போட்டெல்லாம் வச்சு அதுக்கு பூஜை பண்ணி அதுக்கப்புறம் தான் காவடி இருந்து சாப்பிடலாம். வந்து அவங்களும் இதெல்லாம் போட்டு பிணைஞ்சு கொடுப்பாங்க. சூப்பராக இருக்கும். அந்த அண்ணன் பிணைஞ்சிட்டு இருக்காரு பாருங்கள், வேறு லெவலில் இருக்குங்க. சாப்பிட்டா சாமையாக இருக்கும். ஒரு கை கொடுப்பாரு, அதே வயிறு ஃபுல்லாக இருக்கும். நைட்டு வர வரைக்கும் நாங்கள் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள் எல்லாம் ஆற்றில் பார்த்தீங்கன்னா தண்ணி கம்மியாக இருக்கனால பாருங்கள் ஆற்று நிறைய வர இது. அதான் அவங்க இலையில காவடி எல்லாம் இது பண்ணாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா காவடிக்கு பொட்டு வச்சு எல்லாம் காவடியெல்லாம் கழுவிட்டு எல்லாம் பொட்டு வச்சு அந்த இது பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பாருங்கள் இளநீர் காவடி, இதுதான் இது நம்ம காவடி, இது இங்கே இருக்குது பாருங்கள் இதெல்லாம். அடுத்து பார்த்தீங்கன்னா மயில் காவடி. எல்லாத்துக்குமே எல்லோரும் அவங்கவுங்க காவடிக்கு சம்மந்தப்பட்டவங்க பொட்டு வைக்கிறது பூ இது சூடம் பத்தி எல்லாமே வாங்கி கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவுள் பிரசாதம் கொடுத்தாங்கல்ல அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் சாவடிகள்லாம் பார்த்தீங்கன்னா பூ போட்டு வச்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. இனிமேல் சூடம் பருத்திட்டு சாமி கும்பிட்டுட்டு கிளம்ப வேண்டும். அப்படி கொஞ்சம் அப்படி காவடிகள் பார்க்குறதுக்கே வண்ணம் மயமாக பார்க்குறது அழகாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் அவுள் சாப்பிட்டாச்சு. இப்போ காவடிக்கு பூஜை பண்ணுறதுக்கு முன்னால் மேலே தாரம்பிச்சிட வேண்டியதான். இங்கே பூஜைகள்லாம் இப்போ முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆடுறதுக்கு சலங்கை கட்டுறவங்களாம் கட்டிக்கிட்டு இருப்பாங்க, காலில் ஆடுறதுக்கு கட்டிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோதான் பூஜை. இப்போ சூடு அமைச்சோடனே நேராக காவடி எடுத்துட்டு கவலமலைக்கு. இங்கே பாருங்கள் ஒருத்தர் பாட்டு பாடி முருகர் அப்படியே கண் முன்னால் நிறுத்துவார். அப்புறம் டான்ஸ் பாருங்க. I'm not.
இப்ப பாருங்க ஒயிலாட்டம் பசங்க பட்டை கலப்பு போறாங்க. இது பார்த்தீங்கன்னா இருக்கிற முன்னால் இந்த முருகர் சிலையை வச்சுருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. தத்ரூபமாக முருகனை வழிபட்டு நேராக கிளக்கிட்டோம். இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா காவடியெல்லாம் நாங்கள் கொண்டாந்து வச்சுட்டு தேங்காய் பழங்கள்லாம் உடைப்பாங்க, உழைச்சிட்டு எல்லாத்துக்கும் பிரசாதமாக கொடுப்பாங்க. அதை எல்லாம் சாப்பிட்டுட்டு மறுபடியும் மலைக்கு கிளம்பிடும் காவடி. இங்கே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து அவ்வளோதான் கிளம்பி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மலையை சுற்றி வந்து மேலே மலைக்கு மேலே இருக்க முருகன் கோயிலுக்கு நாங்கள் வந்துட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காவடி எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அதை இளநீர்லாம் வந்து அப்படியே பூஜைக்கு கொடுத்துருவோம். இளநீர் நீர் பசங்களுக்கு கொடுத்துட்டு எல்லாருக்கும் பஞ்சாமிரதம் பண்ணுவாங்க. அந்த இளநீரை வச்சு வேற லெவலில் இருக்குங்க. பழனி பஞ்சாமிரதமே தோற்று போயிடும். அந்த அளவுக்கு கவனமரம் பஞ்சாமிரதம் சாப்பிட்டீங்கன்னா பழனி பஞ்சாமிரதமே தோற்று போயிடும். அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த பசங்களாம் ரொம்ப பக்தி முத்தி போய் உண்டியிலே கீழே தள்ளி விட்டானுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மலையிலேருந்து மேலேருந்து கீழே இருக்க வியூ தான் காமிச்சிட்டு இருக்கோம். சுற்றிலும் மலை இது. நாங்கள் இப்போ மேலே இருக்கோம். இந்த மலை மேலே சுற்றி வந்து தான் நாங்கள் ஏறணும். இந்த கையில் பார்த்தீங்கன்னா பஞ்சாமிரத்தை கட்டு அந்த பஞ்சாமிரத்தை எல்லாத்தையும் பிரசாதமாக வழங்கிட்டாங்க. எல்லாம் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணி போகிறாங்க. சந்தோஷம் என்ன இங்கே தான் சுற்றிக்கிட்டு மாமா எங்கே போனீங்களா கொஞ்ச நேரத்தில் அழகலாம் பஞ்சாமிரதம். இப்போ மலையிலேருந்து நாங்கள் கீழே இறங்கிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா அது அவ்வளோ மலையிலேருந்து நாங்கள் கீழே இறங்கிட்டு இருக்கோம். காவடி கொண்டே நல்லபடியாக சாத்திட்டு எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இப்போ போய் நாங்கள் கோயில் வீட்டில் அங்கே போய் விரதம் விடணும். அங்கே பார்த்தீங்கன்னா உணவு இங்கே எங்களுக்கு ரெடியாகி தயாராக இருக்கும். இப்போ போனோன்னே ஊர் மக்கள் எல்லோரும் ஒன்று ஒன்று சேர்ந்து எல்லோரும் உட்காந்து சாப்பிடுவோம். டேபிள் இதெல்லாமே போட்டிருப்போம். எல்லா வரிசையில் எல்லாம் உட்காந்து அவங்கவுங்க காவடிக்கு அவங்கவுங்க கொண்டாந்து போடுவாங்க. எல்லோரும் சிறப்பாக உட்காந்து இப்போ விரதம் விட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோயில் வீட்டுக்கு வந்தாச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் இலையை போட்டு பரிமாறிடுவாங்க. சாப்பிடக்கூடாது. ஆனால் அங்கே தாசன் ஒருத்தர் சங்கூதிக்கிட்டு இருப்பாரு. அவருக்கு எல்லாரும் கொண்டே முதல் மரியாதை பண்ணி எல்லாத்துக்கும் எல்லா சாப்பாட்டையும் கொண்டே அவர் வைப்பாங்க. அவங்கவுங்க கொண்டாந்து எல்லாத்துலேயும் கொண்டே அதை உட்காந்துருக்காருப்பாங்க. அந்த தாசனுக்கு சாப்பாடு ஃபஸ்ட்டு வச்சு அவருக்கு பூஜை பண்ணி அதுக்கப்புறம் தான் அவர் சங்கு ஊதுன அப்புறம் தான் மூணு முறை சங்கு ஊதுவார். அதுக்கப்புறம் அரகரா சொல்லிட்டு தான் நாங்கள் சாப்பிட்ணும். அது வரைக்கும் நாங்கள் கையை சோத்தில் கையை வைக்கக்கூடாது. அதை உட்காந்துருக்கணும். இப்போ பாருங்கள் அந்த நிலை தான் நடந்துகிட்ருக்கு. பாருங்கள் அவருக்கு சாப்பாடு இப்போ வச்சிட்ருக்காங்க ஒவ்வொருத்தவங்களும். இப்போ பார்த்தீங்கன்னா அவர் இதை அடிச்சுட்டு சங்கு ஊதுவார் பாருங்கள். இப்போ
நம்ம பரமத்தி வேலூரத்து நல்லியம்பளை போய் காவடி சிறப்பாக காவடி மாலைக்கு போயிட்டு சிறப்பாக வந்து நாங்கள் விருதை விட்டுட்டோம். அவ்வளோதான், இனிமேல் கிளம்ப வேண்டாம். வீட்டுக்கு இந்த சேனல் பார்க்குறவங்க எல்லாரும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்டில் நல்லா இருக்கு நல்லா இருங்களுங்கிறதுக்கு மட்டும் தெரிவிச்சிருங்க. என்ஜாய் பண்ணலாம் வாங்க, சேனலில் வாழ வைங்க, வளர வைங்க. நன்றி. தாசையா சீக்கிரம் ஊதுங்க சங்க, எங்களுக்கு பசிக்குது. சங்க ஊதுனீங்கன்னா தான் சோறு தின்ட்டு நாங்கள் வீட்டுக்கு போக முடியும். சங்கு முழங்கட்டும். அரோரா அரோரா அரோரா.